வணக்கம், நான் உங்கள் மனை கிருஷ்ணா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இந்த பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு பேசிக்கான டூல், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். அதாவது நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த பொசிஷனல் ட்ரேடில் இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது மூவிங் ஆவரேஜில் சிம்பிள் இருக்குது, வெயிட்டட் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் இருக்குது. இது மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த எக்ஸ்போனென்ஷியல்லையும் என்ன டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ஃபிபொனாசி சீரீஸில் நம்ம போகும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நம்மளுக்கு அந்த ட்ரேட்ஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபிபொனாசி நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3, 5, 8, 13, அதாவது 1+1 ஆட் பண்ண, அதை அந்த நம்பர் வந்து முன்னாடி இருக்க நம்பர் இல்லை பின்னாடி இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணிகிட்டே போகும். ஸோ 1, 3, 5, 8, 13, 21, 34, 55, இது எல்லாமே ஃபிபொனாசி நம்பர்ஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபிபொனாசி நம்பர்ஸ்க்கு எண்டே கிடையாது. அப்போ இந்த ஃபிபொனாசி நம்பர்ஸ் வந்து நேச்சர் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிபொனாசி நம்பர்ஸில் நம்ம வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ணி பாருங்கள் சார்ட்டில், இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃபோர்காஸ்டிங் ஸ்கில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது இந்த ஃபிபொனாசி நம்பர்ஸில் இந்த மூவிங் ஆவரேஜ், அதுவும் பர்டிகுலர் இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப கிளியராக நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து கொடுக்கும். அதாவது ஒரு நான் சொல்கிற நான் ரெக்கமெண்ட் பண்ணுற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப இன்ட்ராடேலேருந்து போகிறீங்கன்னா 15-13 வச்சுக்கோங்க. அதாவது இந்த 15 வந்து கிராஸ் ஓவர் ஆகும்போது, 13 க்ராஸ் ஆகும்போது ட்ரேட் இருக்கலாம். திரும்பி வந்து 13 வந்து 5 க்ராஸ் ஓவர் பண்ணும்போது ட்ரேட் இருக்கலாம். திரும்பி வந்து இந்த 13 வந்து 5 வந்து கீழே க்ராஸ் ஓவர் பண்ணும்போது ஷார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எனக்கு வந்து மூவிங் ஆவரேஜில் ஒரு 60-70% வரைக்குமே நம்ம ப்ராபபிலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த ஃபிபொனாசி சீரீஸில் இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சுப்பாங்க. ஸோ 5, 3, 5, 8, 13, 21, 34, அப்புறம் 55. ஸோ இந்த மாதிரி சீரீஸில் நீங்கள் இந்த ட்ரேட்ஸை வந்து செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த தேர்டு வேவில் அதே மாதிரி வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ இந்த வைடு வந்து எப்போ இருக்குமோ அந்த தேர்ட் வேவில் இருக்கும். ஸோ தேர்ட் வேவில் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இந்த ஃபோர்காஸ்டிங் வந்து அந்த தேர்ட் வேவில் இந்த ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து போய் ஹிட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். ஸோ இந்த பாராமீட்டர் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் பேட்டர்னே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.